ஹே ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் சீக்ரெட். இது 2009 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் கொடுத்து டைரக்டர் இந்த மூவியை அசத்தியிருக்காரு. படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, கொலைகேஸில் மாட்டிக்கிட்ட தன் மனைவியை எப்படி ஹீரோ காப்பாத்தினாருங்கிறதும், இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ட்விஸ்ட்டையும் த்ரில்லிங்கோட ரிவீல் பண்ண நம்ம டைரக்டர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் உங்களோட ஒவ்வொரு அவன் வந்து தெளிவா சொல்றான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, இங்க ஒரு பொண்ணு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு என்ன
என்ன பண்றதுனே தெரியாம ஏதேதோ பேசி ஹீரோட ஃப்ரெண்ட வெளியில அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து, ஏண்டா நீ சொல்றதெல்லாம் உண்மையா, அந்த பொண்ணை அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா காட்டுவாங்க, அடுத்த தடவை அந்த பொண்ணை நேரா பார்த்தா இந்த பொண்ணை நான் கரெக்டா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன் கைய பாக்குறாரு ஹீரோ. அவன் ஒரு ட்ரக் அடிட்டுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கலான்ட்டு, நீ ட்ரக் அடிட்டா இது யார் தெரியுமா, போலீஸ் உன்னை உள்ள தூக்கி வச்சேன்னு வச்சுக்கோ, ஆயுசுக்கும் நீ வெளியில வர முடியாது, இரு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன், அப்படி இல்லைன்னா இந்த ஊரை விட்டு நீ போயிடு, இந்த செலவுக்கு பணம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பணத்தை பர்ஸ்ல இருந்து எடுக்கும் போது ஹீரோயினோட போட்டோ இருக்கிறது. அந்த குண்டை நல்லா பாத்துடுறான், டே இத வெளியில யார்கிட்டயாவது சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கும்மு கும்முன்னு குத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது வேற என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிறான் அந்த குண்டை. அவனை எப்படியோ ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு வெளியில வர நம்ம ஹீரோ ஒயின் கிளாஸ எப்படியாவது உடச்சிடணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா, எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பழச மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பார் இல்லையா, அதனால வாய கொடுக்கறாரு ஹீரோ. வம்படியா வாய கொடுக்கறச்ச இதா சாக்குன்னு அந்த ஒயின் கிளாஸ் சுக்குநூறா உடச்சு போட்டுறாரு. ஹீரோயினுக்கு எதிராக இருந்த கம்மலை மறைச்சாச்சு, லிப்ஸ்டிக் கார இருந்த ஒயின் கிளாஸ் உடைச்சாச்சு. ஹீரோயினோட எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நிம்மதியா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துக்கு அப்பதான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. நம்ம செத்து போன அந்த வில்லன் இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பயங்கரமான வில்லன், அவன் வந்து ஒரு கேங்ஸ்டர்னே சொல்லலாம், எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்து சாதிக்கக்கூடிய பணம் பலம் படைத்தவன், பெரிய ஆளு சொல்லிக்கிற மாதிரி அந்த ஊருக்கே தெரியும் இவன் பெரிய கேங்ஸ்டர்னு, அவனை பார்த்தாலே நடுங்குவாங்க, அப்படியாப்பட்டவன் அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவுக்கு அல்லே இல்லை, என்னடா பண்றது இந்த முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சா தொடர்ந்துகிட்டே போதே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப டென்ஷனா ஆயிட்டு இருப்பான். இந்த கேஸ் யாரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறான் அந்த வில்ல. நீ என்ன வந்து என்னோட இடத்துல வந்து பாருன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாரு. நீ வந்து இந்த கேஸை விட்டு விலகிக்கோ, எங்களுக்கு தெரியும் அந்த கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, கண்டுபிடிச்சு அவனுக்கு சாவை விட பெரிய தண்டனை நான் காட்டுறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறதுக்கு நீ என்ன எனக்கு ஆபீசர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறான். என்கிட்ட திமரா பேசுறான் அப்படின்ட்டு வில்லன் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான். இந்த பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணா இல்லைங்களா, அவங்க கிட்ட ஒரு குண்டா அடி வாங்கினா இல்லைங்களா, இந்த ஹீரோயின் போகும்போது கூட குறுகுறுன்னு பாத்திருப்பானே, அவன் வந்து இவன் கிட்ட கடன் வாங்கியிருக்கான், சோ இவன் தான் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து அடி வேற வாங்கியிருக்கான், சோ இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற ஒரு அசப்ஷன்ல அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பலைய அவன் மேல தூக்கி போட பாக்குறாரு நம்ம ஹீரோ. எதுனாலன்னா ஹீரோயினை காப்பாத்தணும் இல்லைங்களா, பொண்ணெல்லாம் கொலை பண்றதுக்கு
வாய்ப்பு இல்ல அப்படின்னு இவன் சொல்றான். அது எப்படி நீ சொல்லலாம், எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு, ஆல்ரெடி நீ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு ஏதோ மறைக்க இருக்கு அப்படின்னு துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவனும் மழைப்பிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் கால் வருது. போன் கால்ல ஒரு மர்மமான குரல், அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ கடகடன் போய் அந்த பிரிண்ட் எடுத்துடலாம், எப்படியாவது வந்து மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போய் பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ரெக்கார்டிங் கேசட்டை வாங்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பிளே பண்ண ஆரம்பிச்சிடறான். ஐயோ, திப்பு திப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போய் பார்த்தா அங்க ரெக்கார்டிங் பிளே ஆயிட்டு இருக்கு. என்னடா அது, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை உத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் அந்த இடத்துல வர, ஆனா அவளோட ஃபேஸ் தெரியா ரெக்கக்னைஸ் ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டக்க பாக்கலாம், ஜூம் பண்ணி பாக்கலாம்னு பாக்குறாங்க. அந்த நேரத்துல கிட்டக்க வரும்போது அந்த வீடியோ டெலிட் ஆயிடுது, யாரோ அதை டெலிட் பண்ணிருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறான். அடுத்த சீன்ல இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு ஹீரோயின் டைரக்டாவே கேக்குறான். ஒரு கேபிடீரியா மாதிரி இருக்கு அவங்க உட்கார வச்சு. அம்மா என்னமா பண்ண, யாரு கொலை பண்ணது, எனக்கு உண்மையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு எதுவும் பதிலே சொல்லாத ஹீரோயின் ஒரு போன் வருது, அதை எடுத்துட்டு அவ பாட்டுல நடந்து போயிடுறான். கடுப்பான நம்ம ஹீரோ, என்ன இப்படி நடந்துக்கிறா, அவ பாட்ட போயிட்டு இருக்காளேன்னு சொல்லி ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு ஜோக்கர் வரான் அந்த இடத்துக்கு. ரெண்டு சாக்லேட்ஸ குடுத்துட்டு, இந்த ரெண்டு சாக்லேட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு நியூஸ் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, நீ ரெண்டு சாக்லேட்டை ஏதோ கடமைக்குன்னு வாங்குறான். கொஞ்ச நேரத்துல பேசிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் திரும்பி ரிட்டர்ன் வரா. எனக்கு உனக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, எனக்கு டைமும் இல்ல, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் போன அடுத்த செகண்ட் ஹீரோட மொபைலுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்த நம்ம ஹீரோக்கு ஷாக். என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோயினோட வீடியோ டெலிட் ஆயிருக்கும் இல்லைங்களா, அந்த வில்லனை மீட் பண்ண போனது, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ளே பண்ணது, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் டெலிட் ஆகாம அப்படியே வந்து ஹீரோட மொபைலுக்கு வந்திருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. ஹீரோக்குன்னு ஒரு போன் அடிக்கும், எடுத்து பேசும்போது தான் தெரியும். ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஜோக்கர் வந்துட்டு சாக்லேட் வித்துருப்பா இல்லைங்களா, அவன் போன் பண்ணி நான் ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரெண்டு சாக்லேட் வாங்கினா, இதான் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறான். எங்கடா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறான். ஜோக்கரோட ட்ரெஸ் மட்டும் தான் கிடக்க, அவனை பார்க்கவே முடியல. அவங்க போன் பேசுறவங்க எல்லாரோட போனையும் டப்பு டப்புன்னு புடுங்கி கேட்டு பாக்குறான், பட் அவன் கிடையாது. பதற்றத்துல ஹீரோ, யாரா நீ, தைரியம் இருந்தா நேரா வாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் எப்படா நேரா வருது, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி வில்லனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்ப வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். சொன்ன மாதிரியே அந்த ஜோக்கர் எல்லாருக்கும் வீடியோவே அனுப்பி வச்சிடறான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் பிளர் பண்ணி அனுப்பியிருக்கான். சரி, என்ன பண்றதுன்ட்டு அந்த புடிச்சு வச்சிருக்க குண்டனை ரிலீஸ் பண்ணிட்டுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் கொலை பண்ணது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா, பாதி எவிடன்ஸ் வந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க விளையாடுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுது. அந்த பக்கம் வில்லனை காட்டுறாங்க. கொலை பண்ணது ஒரு பொண்ணு தான்ன்றது நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கு. இது யார் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயினை ஹீரோ ஃபாரின்க்கு அனுப்பி வைக்க போறாருன்ற இன்ஃபர்மேஷன் வில்லனுக்கு கிடைக்குது. கன்ஃபார்ம் பண்ணணும்னா கொலை நடந்த அன்னைக்கு ஒரு சாட்சியா ஒருத்த வந்தா இல்லைங்களா, ஒரு குண்டை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் முடிவு பண்றான். அவனை கடத்திட்டு வரதுக்கு ஆள் அனுப்பிடுறான். பக்கம் ஹீரோ, நம்ம ஒய்ஃப் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் எங்க இருக்கான்னு தேடிட்டு போறான். அவ ஒரு மியூசிக் ஆடிட்டோரியத்துல அவளோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அந்த இடத்த ரீச் ஆயிடுறாரு. அதே சமயம் வில்லன் அந்த குண்டை ஒருத்த சாட்சி சொன்னா இல்லைங்களா, அவனை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு நேரா வந்துட்டான். என்ன பார்த்த நம்ம ஹீரோ, ஐயோ நம்ம ஒய்ஃப் எப்படியாவது காப்பாத்தணும்னு இழுத்துக்கிட்டு வேற பக்கமும் ஓட பாக்குறான். எப்படி இருந்தாலும் வில்லன் பாத்துடுறான். புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போறாங்க. அவங்க லிப்ட்ல போற மாதிரி இருக்கு. லிப்ட் டோரு கரெக்டா க்ளோஸ் ஆகுது. வில்லன் வந்து காலை வச்சு தடுத்து அந்த டோரை க்ளோஸ் பண்ண விடாம லாக் பண்ணிடுறான். இந்த இன்ஃபார்மர் குண்டர் கிட்ட, டே நீ ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்ன இல்லையா, தம்பி சாகரனுக்கு அந்த பொண்ணு இதுவான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றான். அந்த இன்ஃபார்மர் குண்ட என்ன பண்றான், ஒரு பைத்திய மாதிரி நடிச்சுக்கிட்டே போயிட்டு அப்படியே கையை நீட்டிட்டு ஹீரோயினுக்கு நேரா பாயிண்ட் பண்ணிட்டு போறான். பட் ஹீரோயின் பக்கத்துல ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த லிப்ட்ல, அதை காமிச்சு இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறான். நல்லா தானே இருந்தா, திடீர்னு பைத்திய மாதிரி ஆக்ட் பண்றானேன்னு சந்தேகம் வந்த வில்லன் ஹீரோவை வார்ன் பண்றான். அது மட்டும் இல்லாம இவனை போட்டு கும்மு கும்முன்னு குத்திட்டு, ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டு அடையாளத்தை காட்டுவேன்னு பார்த்தா நீ ஒரு போஸ்டர் காமிச்சிட்டு இருக்க, என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஆரம்பத்துல இந்த இன்ஃபார்மர் குண்டனுக்கு ஹீரோ வந்துட்டு பணம் கொடுத்துருப்பா இல்லைங்களா, சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன், சோ நான் யார்கிட்டயும் சொல்லல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தன்னை புகழ்ந்துக்கிறான். இந்த மாதிரி கரெக்டா பண்ணிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கோபமா கூட்டிட்டு போயிட்டு, ஏய் என்னதான் நடந்துச்சு, ஏன் மறைக்கிற, எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு கோபமா கேட்டுறான். ஹீரோ கோபமா பேசுறத பார்த்த ஹீரோயின், நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இது அடுத்த ஒரு டெஸ்ட் நமக்கு காத்திருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பண்ணலன்னா வேற யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஜோக்கர் கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. எடுத்துட்டு ஹீரோ அந்த சைட் போயிடுறான். என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வேற ஒன்னும் இல்ல, உனக்கு வேற ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்ல, நீ நேரா வா, நான் உன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கலாம். நான் நேரா வரதா, உனக்கு நேரா வரணும், எல்லா ஃபுட்டேஜையும் டெலிட் பண்ணணும்னா எனக்கு ஒரு 3 lakhs பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ற சமயத்துல ஹீரோயின் ஹீரோ கிட்ட வர்றா.
எதுவுமே பேசாம வெட்டிங் ரிங் கழட்டி ஹீரோ கையில கொடுத்துட்டு போயிடுறா. பிரின் நைட் எல்லாம் ஒரே புலம்பிக்கிட்ட தனியா உட்காந்துக்கிட்டு ஐயோ பொண்ணாட்டி விட்டுட்டு போயிட்டாளேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது யோசிக்கிறான், இதுல இருந்து எப்படி இவளை தப்பிக்க வைக்கிறது, பேசாம இவளை வேற நாட்டுக்கு அனுப்பிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் பாஸ்போர்ட் தயாரிக்கிற ஒருத்தவனை போய் மீட் பண்றாரு ஹீரோ. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இந்தா இந்த வாட்சை வச்சுக்கிட்டு ஃபேக் பாஸ்போர்ட் நாளைக்கு காலையில ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது போலீஸ் இல்லையா, அதனால அவன் பண்றதோ ஃப்ராட் வேலை. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஜோக்கர் சொன்ன இடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்துக்கிட்டு நாளைக்கு நைட்டு கிளம்புறான். போய் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு, கொடை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜோக்கர் கிட்ட இருந்து கால் வருது, இல்லையே கரெக்டா வந்துட்டீங்க, சரி ஓகே உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிக்கிற பாருங்க இதான் நானு அப்படின்னு சொல்றான் அந்த ஜோக்கர். அந்த சமயத்துல அந்த இடத்த விட்டு ஓடி போன அந்த ஜோக்கர் வந்து ஹீரோக்கு தெரியாம பின்னாடி வந்து ஹீரோட மண்டையில அடிச்சிடறான். அழிஞ்சு போன ஹீரோ டப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஜோக்கர் அந்த பண பைய அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். தட்டு தடுமாறி எழுந்து ஜோக்கரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவால நடக்கவே முடியாது, இருந்தாலும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றான். அந்த சமயத்துல ஹீரோட தலையில கன் பாயிண்ட் பண்ணிட்டு ஒருத்தர் நிக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லைங்களா ஒரு குண்டனை, அவன் கொலை பண்ற எண்ணத்தோட தான் அங்க வந்திருப்பான். உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க வரேன்னு சொல்லிட்டு, எப்படி நீ என்ன கொலை பண்றதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் துருவி துருவி கேட்கும் போது அந்த குண்டை பயந்துகிட்டு சொல்லிடுறான், வேற யாரும் இல்ல ஜோக்கர் தான் என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னான், நான் வந்து பணப்பைய வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நீ அவனை கொன்னுடு, அவனை கொன்னணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க இல்லையா அதனால கொன்னுடுன்னு சொல்லிட்டு உன்னை கொல்றதுக்காக அவன் தான் இந்த இடத்த பிளான் போட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே, ஏன் அந்த ஜோக்கர் உனக்கு தெரியுமா, அவனை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அந்த குண்டை கிட்ட. இல்ல இல்ல நான் பாக்கலாம், அவன் ஃபேஸ கவர் பண்ணிட்டு தான் வந்தான், சோ என்னால அவனை பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜோக்கர் கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு உன்கிட்ட 3 லட்சம் ரூபாய் கேட்டான், காம ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செக் போட்டு கொடுப்பாங்க, அதை விட்டுட்டு 10 லட்சம் 1 லட்சம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 30 செக் போட்டு கொடுத்துருக்க, இதை நான் மாத்துறதுக்கு ஒவ்வொரு பேங்கா போவேன், அப்ப நீ என்ன அரெஸ்ட் பண்ணிடலாம்னு பிளான் பண்றியா, இதெல்லாம் முடியாது, இந்த செக்கை வாங்கிட்டு நீ எனக்கு கேஷா குடு, நாளைக்கு இதே இடத்துக்கு வருவேன், இல்லனா இந்த வீடியோ மொத்தத்தையும் வில்லங்கிட்டையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்ட, ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். சரி இவனை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த குண்டனை அந்த இடத்துல இருந்து காணும். அதுக்கு பதில ஒரு சர்வத்துல இந்த ஒரு பப்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அவன் போயிருக்கான். இவால புடிச்ச பூனை மாதிரி மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க எல்லா போலீஸும் கும்பலா கூடி இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைங்களா, அவன் சொல்றான் இந்த கொலையை பண்ணது வேற யாரும் கிடையாது, ஹீரோ ஒய்ஃப் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ஹீரோக்கு செம்ம கோவம் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட புட்டு செம்ம அடி அடிச்சிடறான். அந்த இடத்துல ஒரு சண்டையா போய் முடிஞ்சிருது. அவரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட, வீராப்பா உனக்கும் ஒய்ஃபுக்கும் இந்த கொலையில ஏதோ சம்பந்தம் இருக்கு, இதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போடுறான். அதனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்ட வர சொல்லியிருந்தா இல்லைங்களா ஒரு ஹோட்டலுக்கு. அங்க நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடியே அந்த குண்டனை யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க, துள்ள துடிக்க அவர் உயிர் போற நிலைமையில இருக்கான் அந்த குண்ட. யாரடா உன்ன குத்துனது, என்ன ஆச்சுடா, என்னமோ சொல்லணும்னு கூப்பிட்டியே அப்படின்னு சொல்லி போய் கேக்குறாரு ஹீரோ. அந்த குண்ட தன்னால எவ்வளவு உண்மைய சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்றான். உனக்கு ஒரு 2 க்ளூ குடுக்கறேன், அதை வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரோ உன்ன கொலை பண்றதுக்காக உன்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் க்ளூவே நீ தான், அந்த கொலை பண்ண சொன்ன நபர் யாருன்னு நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. ரெண்டாவது க்ளூ, நான் ஒரு லாக்கரோட நம்பர் சொல்றேன், அந்த லாக்கரை நீ போய் ஓபன் பண்ணி பாத்தீனா உனக்கு ரெண்டாவது க்ளூக்கு உனக்கு பதில் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி. கொல்ல வந்தவனே எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு வேற ஒன்னும் இல்ல, என்னோட அம்மாவோட பர்த்டேக்கு நீ கேக் பிரசன்ட் பண்ணல, அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, முதல்ல உன் பொண்டாட்டியை காப்பாத்துற வழிய பாருன்னு சொல்லிட்டு அவன் இறந்தும் போயிடுறான். அடுத்த நொடி ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோயின் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நாங்க காப்பாத்தி அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வருது. அவளை மீட் பண்ணலான்னு ஹீரோ அங்க போறான். அதுக்கு நடுவுல இந்த ஜோக்கர் இருக்கா இல்லைங்களா, அவனுக்கு பணம் கிடைக்காத வெறுப்புல வில்லனுக்கு ஒரிஜினல் வீடியோவை அனுப்பி விட்டுறான். அதாவது ஹீரோயின் இருந்தா இல்லைங்களா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை அனுப்பி விட்டுறான். பார்த்து அந்த பெரிய வில்லன் கேங்ஸ்டரோட அங்க வந்துடுறான், எப்படியாவது ரெண்டு பேரையும் தீத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் மேல சந்தேகம் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். அவங்களும் அரெஸ்ட் பண்ண அங்க வந்துடுறாங்க, ஏன்னா உயிராது தப்பிக்கும் இல்லைங்களா அதுக்காக. அதை பார்த்த வில்லன் ஹீரோ பார்த்து முறை, ஒய்ஃப் உன்னால கொலை பண்ண முடியாது, அதுக்கு மீறி நீ ஏதாவது பண்ணினா நீ அரெஸ்ட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். அடுத்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து பெட்ல படுத்திருப்பா இல்லைங்களா, அவகிட்ட சொல்றான், நான் வர வரைக்கும் எந்த ஒரு யார்கிட்டயும் வாக்கு மூலமா கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. பண்ண போலீஸ்ல ஒரு போலீஸ் வந்து டம்மி போலீஸ், அவன் என்ன பண்றான், கேங்ஸ்டர் கிட்ட ஹீரோயினை ஒப்படைச்சிடறான். போலீஸ் ஸ்டேஷன் போற வழியிலேயே இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. ஹீரோயினை கிட்னாப் பண்ண நம்ம வில்லன் கேக்குறான், ஏன் எதுக்காக என் தம்பியை கொலை பண்ண அப்படின்னு கேக்குறான். உன் தம்பிய நான் கொலை பண்ணல, உன் தம்பியை நான் மீட் பண்ணி
பேசினது உண்மைதான், அது வரைக்கும் உயிரோட தான் இருந்தான், அதுக்கப்புறம் யார் கொலை பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். வில்லன் மரமண்டைக்கு ஏறிச்சோ இல்லையோ திரும்ப திரும்ப அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்றான், ஏன் கொலை பண்ண ஏன் கொலை பண்ணன்னு சொல்லி. கடைசியா நீ கொலை பண்ணா பண்ணிக்கோ, என் தம்பி சாகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சரக்கு இருந்தது இல்லையா, அது எங்க அப்படின்னு கேக்குற. அடபாவி தம்பி பாசத்துலதான் யார் கொலை பண்ணாங்கன்னு தேடிட்டு இருந்தான் பார்த்தா, கடைசியா போதை பொருள் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்திருக்கான் பெரிய வில்லன். அடுத்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த குண்ட சொன்ன அந்த லாக்கருக்கு போயிட்டு அதுல என்ன கோடு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் செக் பண்ணி பாக்குறான். அந்த லாக்கருக்குள்ள ஒரு பேக் இருக்கு, அது ஃபுல்லா போதை பொருள் இருக்கு. என்னடா இந்த போதை பொருள் இங்க இருக்கே என்னது அப்படின்ட்டு பாக்குறான். அதுக்குள்ள அந்த வில்லன் பபிள்கம் சாப்பிடுவான் இல்லைங்களா, ஒரு பித்தளை டப்பா, அந்த சின்ன டப்பா அதுக்குள்ள இருக்கு. ஓ இது வில்லன்து தானா, பெரிய வில்லன்து, அதனாலதான் வந்துட்டு தம்பி ஏசத்தான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான், அவன் பாசத்துல தேடலங்கிற விஷயம் வந்துட்டு ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. சரின்ட்டு ஹீரோயின கடத்தின விஷயமும் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. சரின்னு ஹீரோ வில்லனை பார்க்க போலான்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். போற வழியில அந்த ஜோக்கர் கிட்ட இருந்து கால் வருது. இது வரைக்கும் பயந்து பயந்து பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா நம்ம ஹீரோ அந்த ஜோக்கர் கிட்ட. இப்ப பயப்படாம சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ குண்டனை என்ன கொலை பண்றதுக்கு அனுப்புன இல்லையா, அவன் ஒரு லாக்கர் கீய கொடுத்தான், அந்த லாக்கர்ல என்ன இருக்குதுன்னு போய் செக் பண்ண போனேன், அதுல பெரிய வில்லனோட போதை பொருள் இருக்கு. ஆக மொத்தத்துல சின்ன வில்லனை காலி பண்ணது என் ஒய்ஃப் கிடையாது, அந்த குண்டன் தான். சோ கடைசியா பார்த்தா இத போய் நான் வந்து வில்லன் கிட்ட சொல்லிட்டு என் ஒய்ஃபை மீட்டு கொண்டுட்டு வந்துருவேன், உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த ஜோக்கர் என்ன பண்றான், ஐயோ போதை பொருளை வந்து அவங்க கிட்ட கொடுத்துறாத, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ போற வழியில அந்த இன்ஃபார்மர் குண்ட ஒருத்தர் இருந்தான் இல்லைங்களா, அவன் வந்து வழி மறிக்கிறான், வழி மறிச்சு ஒரு பார்சல கொடுக்கறான். அந்த பார்சல்ல வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு எமர்ஜென்சியா இருப்பான், அவன் பாக்கெட்ல ஹீரோட விசிட்டிங் கார்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பேஷண்டோட போட்டோவும் நம்ம இறந்து போன அந்த குண்ட இருக்கான் இல்லைங்களா அவனோட போட்டோவும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீரோவை கொலை பண்ண ஆள் செட்டப் பண்ணது அந்த பேஷண்ட், அந்த பேஷண்ட்டும் நம்ம இறந்து போன குண்ட இருக்கா இல்லைங்களா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால முழுசா சொல்லாம குத்து மதிப்பா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவன் இறந்திருக்கான். இந்த உண்மை தெரிஞ்ச நம்ம ஹீரோ நேரா அந்த பேஷண்ட்ட பாக்கிறதுக்கு ஹாஸ்பிடல்ல போறான். அவன் எமர்ஜென்சி வார்டுல இருக்கா இல்லைங்களா, அவனால பேச முடியாத கண்டிஷன்ல இருக்கான். நான் ஒண்ணு பண்றேன், ஒரு பேப்பர்ல நான் எழுதுறேன் என்ன கொலை பண்ண சொன்னது யாரு அப்படின்ட்டு. நான் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு தடவை கண்ண சிமிட்டினா ஆமான்னு அர்த்தம், ரெண்டு தடவை கண்ண சிமிட்டினா இல்லன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறான். பேப்பர்ல ஹீரோ எழுதுறாரு, என்ன கொலை பண்ண வந்தவன் நீயா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு தடவை கண்ணடிச்சு ஆமான்னு சொல்றான். கொலை பண்ண சொன்னது ஒரு பொண்ணா அப்படின்னு ரெண்டாவது கேள்வியை கேக்குறான். ஆமான்னு சொல்றான் அந்த பேஷண்ட். ஹீரோவுக்கு பரபரப்பு தாங்க முடியல, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைங்களா, அவ போட்டோ காமிச்சு இவளா என்ன கொலை பண்ண அனுப்பிச்சவ அப்படின்னு கேக்குறான். இல்லன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் சொல்றான் கண்ணால சைக்கு செஞ்சு. அடுத்து நம்ம ஹீரோயினோட போட்டோவை எடுத்து காட்டும் போது ஆமான்னு சொல்லிடுறான். ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல, உடஞ்சு போய் உக்காந்துட்டு. கூட இருக்க நம்ம இன்ஃபார்மர் அவன் சொல்றான், விடுங்க பாஸ் பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன கொலை பண்ண அனுப்பியிருந்தாலும் அவன் என்னோட ஒய்ஃப், நான் அவளை வந்து காப்பாத்துறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுக்கு கால் பண்றான். இங்க பாரு நீ தேடிட்டு இருந்த சரக்கு என்கிட்டதான் இருக்கு, நான் அதை உன்கிட்ட கொடுத்துட்றேன், என் ஒய்ஃபை என்கிட்ட நீ ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ இந்த வடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தோட அட்ரஸ் கொடுத்துட்டு போனை கட் பண்ணிடுறான் பெரிய வீடு. கூடவே அந்த இன்ஃபார்மரையும் கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. போறச்ச சொல்றாரு, இது வரைக்கும் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு இல்லையா, இப்பதான் நம்ம சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷனே பண்ண போறோம், சோ நான் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வில்லன் இருக்க இடத்த நோக்கி போயிடுறாரு நம்ம ஹீரோ. அங்க போனா சரக்கு கொடுத்துட்டு இவளை மீட்லான்னு பார்த்தா வில்லன் விடுற மாதிரி இல்ல. ஹீரோயின கூட்டிட்டு கார்ல கிளம்பலான்னு நினைக்கிற ஹீரோவுக்கு போகவே முடியல, சுத்தி சுத்தி வில்லனோட ஆட்கள் நின்னுட்டு இருக்காங்க, சரவுண்டும் பண்ணிடுறாங்க, காரவும் உடைக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே வந்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா நம்ம இருக்க போறோமோ சாவ போறோமோ தெரியாது, என் மனசுல என்ன இருக்குன்றத நான் உண்மையை சொல்லிடுறேன், உன் மனசுல என்ன இருக்குன்றத உண்மையை நீ சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருந்தேன், அப்ப குடிச்சிட்டு நம்ம குழந்தை சாவுக்கு நான் தான் காரணம், கார் மர வண்டி ஓட்டினதுனால அதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற உண்மைய சொல்லிட்டுறாரு. சொல்லிட்டு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்றாரு. உடனே ஹீரோயின் எல்லா உண்மையையும் புரிஞ்சுக்கிட்டு தன் மேல ஹீரோக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்றதை உணர்ந்துகிட்டு, எனக்கு இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், அதனாலதான் உங்களை கொலை பண்றதுக்கு நான் ஆள் செட் பண்ணன்ற மாதிரி சொல்லிடுறேன். ரெண்டு பேரும் கன்ஃபெக்ஷன் ஆயிடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வெட்டிங் ரிங் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஒரு கை பார்க்கலான்னு காரை விட்டு
இறங்குறாரு. இறங்கின ஹீரோவை ஹீரோவால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஒண்டியாலு சுத்தி நிக்கிறது வில்லனோட கூட்டம் பல பேர் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் துடிக்கிறா. அப்போ அவங்களோட உண்மையான அன்பு புரியுது இல்லைங்களா. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு ட்விஸ்ட். நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைங்களா, என் நேரமும் ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அவனும் இந்த வில்லன் கிட்ட ஹீரோயினை ஒப்படைச்சா இல்லைங்களா ஒரு போலீஸ்காரன், அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க பெரிய ஃபைட் சீக்வென்ஸே நடக்கும் பாருங்க, பரபரப்பா போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினை வில்லன் லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணதோன்னு ஹீரோ கூட வந்தா இல்லைங்களா அந்த இன்ஃபார்மர், அவன் தள்ளி விட்டுறான். டக்குன்னு கீழே கிடக்குற கன்னை எடுத்து வில்லனோட நெத்தி பொட்டிலே சுட்டு கொண்டுடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இன்ஃபார்மர் இருக்கா இல்லைங்களா, அவன் சொல்றான் இந்த சரக்கு பேக் எங்கிட்ட தான் இருக்கு, இதை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறான். ஹீரோவுக்கு வந்து ரொம்ப முடியாம இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அடிச்சிடுறாங்க. சோ அந்த சமயத்துல கேக்குறச்சு நீ இதை என்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. ஹீரோவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது இல்லைங்களா, அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க நம்ம ஹீரோ. ஹீரோவுக்கு அப்பப்ப ரெஸ்ட் தேவைங்கிறதுனால தூங்குறதுக்காக ஊசி போட்டுறாங்க. அந்த ஊசி போடுற சமயத்துல தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபார்மர் வரான் ஹீரோ மீட் பண்றதுக்கு. நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில போயிடுறாங்க. ஹீரோவுக்கு தூக்கம் வந்துட்டே இருக்காது, மயக்கம் வர நிலைமைக்கு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம இன்ஃபார்மர் எவ்வளவு அப்பாவியா பேசுவான், பைத்திய மாதிரி கூட நடிச்சா இல்லைங்களா, அவன் திடீர்னு நம்ம ஜோக்கர் வாய்ஸ்ல பேசுறான். ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட கன்ஃபெஷன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவால மயக்கத்துல இருந்து எழுந்துக்க முடியல, இவன் பேசுறத கேட்டுட்டே இருக்காரு. ஒன்னும் ஒன்னும் அப்பதான் தெளிவா புரியுது ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இறந்து போன குண்டா இருக்கா இல்லைங்களா அவனும் நம்ம இன்ஃபார்மரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன வில்லனை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு அவன் கையில இருக்க சரக்கை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்க ஆல்ரெடி. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்க இவன் இங்க வரா, ஏன்னா இறந்து போனவனுக்கு நல்லா தெரியும் இவன் ஒரு போலீஸ்காரன் ஒய்ஃப்ன்ட்டு, எப்படி இவன் இங்க வரா அப்படின்ற ஒரு டவுட்ல ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிறாங்க. அட நல்லதா போச்சு, இவன் மேல கொலைப்பழிய போட்டுடலாம், நம்ம சின்ன வில்லனை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு சின்ன வில்லனை காலி பண்ணிடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் ஏன் அங்க போனாங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது என்னன்னா ஹீரோவை கொலை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சின்ன வில்லனை தான் காண்டாக்ட் பண்ணிருப்பா நம்ம ஹீரோயின். அந்த சின்ன வில்லன் என்ன பண்ணிருப்பான், அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு இருந்தா இல்லைங்களா ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல, அவங்கிட்ட வேலையை கொடுத்துருப்பான். இது தெரிஞ்ச ஹீரோயின் சரி ஹாஸ்பிட்டல்லாம் கொல்லாம் வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இன்ஃபார்மர் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஹீரோயினோட ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சாதானே வில்லனை கொலை பண்ணான்னு சொல்ல முடியும், அதுக்காக இவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் இன்ஃபார்மர். இந்த பக்கம் இந்த குண்டை இருக்கா இல்லைங்களா இறந்து போனவன், அவன் வந்து நம்ம வில்லனை போட்டு தள்ளிடுறான் கட்ட பஞ்சாயத்து பண்றவன. மொத்தத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த குண்டனை அசப்ஷன்ல அரெஸ்ட் பண்ணிருந்தாலும் ஆனா அவன் தான் கொலை பண்ணிருக்கான்ற விஷயம் கடைசியா தெரிய வருது. ஆனா வில்ல சொல்லியிருப்பான் இல்லைங்களா பெரிய வில்ல ஒரு நல்லா கொலை பண்ண தெரிஞ்சவன் வந்து ஒரே குத்துல சாகடிப்பான்னு சொல்லிட்டு அவன் கணிப்பு தப்ப போயிடுது. ஏன்னா கொலை பண்ணதே அவன் தான் இல்லைங்களா. சோ என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் இன்ஃபார்மரா நடிச்ச நம்ம ஜோக்கரு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா இல்லைங்களா, அவளோட கம்மல் அவளோட லிப்ஸ்டிக் மார்க் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அங்க வைக்கிறான் கொலை நடந்த இடத்துல. ஹீரோயின் அங்க போயிருப்பா இல்லைங்களா அந்த ஃபுட்டேஜ மட்டும் வச்சுட்டு இவனுங்க போனது அவனை கொலை பண்ணது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இதை வச்சுட்டு தான் இவங்க வந்து இத்தனை நாள ஆட்டம் காட்டிட்டு இருந்தானுங்க. இதுல ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா நம்ம குண்டை இருக்கா இல்லைங்களா, நம்ம இந்த ஜோக்கரை நடிச்ச இன்ஃபார்மர் இருக்கா இல்லைங்களா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் வந்துருது. என்னன்னா இவன் என்ன பண்ணிட்டுறான், அந்த சரக்கை ஒளிச்சு வச்சுட்டு குண்டை சரக்கை ஒளிச்சு வச்சுட்டு இன்ஃபார்மர் கிட்ட சொல்லல. ஏன் சொல்லலன்னா எனக்கு பாதுகாப்பு தேவை, நீ திடீர்னு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, அதுக்காக நான் ஒரு பரமான இடத்துல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஜோக்கர் வேஷத்துல இருந்த இந்த இன்ஃபார்மர் வந்துட்டு செத்து போன தன்னோட ஃப்ரெண்டு குண்டை இருக்கா இல்லைங்களா அவங்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்க முடியலன்ட்டு ஜோக்கர் வேஷத்துல நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணி அந்த ட்ரக் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அவன் தான் பப்ல வந்துட்டு ஹீரோ மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தான் இல்லைங்களா குண்டை, அவனை கத்தியால குத்துனதும் இவன் தான். நீ ஹையர் அஃபீஷியல்ல சரக்கு ஒப்படைக்க சொன்ன, அதான் என்னால ஒப்படைக்க முடியாது, நான் தான் வச்சிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் ஒரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கர் வேஷத்துல இருந்த இன்ஃபார்மர் வந்து கிளம்பி போயிடுறான். சில நாட்களுக்கு அப்புறம் ஹீரோவோட உடம்பு நல்லா தேறிடுது. சரி நம்ம ஒரு ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு இவங்க சைனாவுக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி இருக்கு, அங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் என்ன பண்றா, அதோ வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடுறான். அந்த சமயத்துல நம்ம ஜோக்கர் இருக்கான் இல்லைங்களா அந்த இன்ஃபார்மர் பக்கத்துல வந்து நின்றுட்டு என்னப்பா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஏய் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு டக்குன்ட்டு இன்ஃபார்மரோட சட்டையை பிடிச்சு நம்ம ஹீரோ வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. இருங்க பாஸ் அவசரப்படாதீங்க, உங்களுக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, அதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்
வைக்கிறாங்க பாருங்க இந்த படத்துல. உன் வைஃப் ஒரு கொலை பண்ணிருக்கான்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க இன்ஃபார்மர். அதான் அந்த லோக்கல் வில்லனை என்னோட வைஃப் கொலை பண்ணலையே, அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு, அதை நீ ஏன் ஒத்துக்கிட்டிய, அப்புறம் என்ன அப்படின்றான். இல்ல இல்ல வேற ஒரு கொலை பண்ணிருக்கான் உன் வைஃப், என்ன நீயே கண்டுபிடி பாக்கலாம் அப்படின்னு சஸ்பென்ஸா சொல்றான். அவன் நக்கலா சொல்லும் போது நம்ம ஹீரோட முகமே மாறுது, அப்படியே அவன் உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த பக்கம் சிக்னல் ஓபன் ஆயிடுது, ஹீரோயின் ஹீரோவை நோக்கி வரா. இந்த ஜோக்கர் இருக்கான் இல்லைங்களா, அவன் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுறான். திரும்பி பார்த்தபடியே நம்ம ஹீரோ நடந்து என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. பிளாஷ்பேக் காட்டுறாங்க, நம்ம சின்ன வில்லனை கட்ட பஞ்சாயத்து பண்றவன மீட் பண்ண போனோம் இல்லைங்களா ஹீரோயின், நீ உன் ஹஸ்பண்ட கொலை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. அவளை ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது ஒரு உருப்படி கிடைக்குமா, அதை எடுத்துட்டு வந்து போட்டு மேல கொலைப்பள்ளிய போடலான்னு சொல்லிட்டு அந்த குண்டை பின்னாடியே போனா இல்லைங்களா, அவன் ஒரு விஷயத்த பாத்திருப்பான். என்னன்னா இவன் நேரா வந்துட்டு எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அவளை கொலை பண்றத இவன் போட்டோ எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அவளோட கம்மல் விழுந்துரும், அந்த கிளாஸ்ல ஒயின் குடிச்சிருப்பான், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சது அந்த குண்டன். ஹீரோயின் மேல ஃபர்ஸ்ட் தப்பே இருக்காது, அவ பல தடவை சொல்லி பாப்பா என்னோட ஹஸ்பண்ட விட்டுடு நாங்க நல்லா நிம்மதியா வாழணும் அப்படின்ட்டு. ஆனா அவ கேட்கவே மாட்டான், இல்ல உன்கிட்ட இருந்து உன் புருஷன் நான் பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுவான். இவளுக்கு கோவம் வந்து கதவை சாத்திட்டு அவளை கொலை பண்ணிட்டான். இதோட இந்த படம் முடியறதுனால ட்விஸ்டும் முடிஞ்சிருது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ், நான் உங்கள் மீனும். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் தெரிவிங்க. அந்த படம் பண்றதுக்கு எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.